இன்றைக்கி சாட்டர்டே விலாக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சாட்டர்டே பார்த்தீங்கன்னா காலில் டிஃபன் சாப்பிட்டுட்டு என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டேரன் வந்து முந்தா நாளே வந்து கீ ரெடி பண்ணியிருந்தேன், அதனால் கீ ரைஸ் செய்யுங்கம்மாண்ணா, ரேஷ்மா வந்து குஸ்கா செய்யுங்க அப்படின்னா, சரி கீ ரைஸ் நான் செஞ்சது இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு பல வருஷங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்லையும் கீ ரைஸில் வந்து போட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. சரி அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் கீ ரைஸ்க்கு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி செஞ்சால் நல்லாயிருக்கும், அதனால் சரி நான் சிக்கன் தான் வந்து வாங்கினேன். நான் வந்து உளுந்தங்கஞ்சி குடிப்பேன் இல்லைங்க, ரேஷ்மாவுக்கும் வந்து வாங்கி வச்சுருந்தேன், அதை சூடு பண்ணி அவளுக்கு கொடுத்தேன். காலையில் ரெண்டு பேருமே உளுந்தங்கஞ்சி தான் குடித்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிபொக்கிஷம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து கீ ரைஸ் எப்படி செய்யணும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க, கொஞ்சம் வந்து குழம்பு மாதிரி தான் நான் வச்சுருக்கேன், அப்போ தான் கிரேவி வந்து போட்டுட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கீ ரைஸுக்கு, அதனால் நான் அப்படி தான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து கீ ரைஸ் ரெடி பண்ணலாம். நாலு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், பட்டை கிராம்பு வந்து ஒரு அஞ்சாறு கிராம்பு வச்சுக்கலாம், ரெண்டு அன்னாச்சி பூ, ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய்ங்க, அவ்வளோதாங்க. இது மட்டும் தான் நமக்கு தேவை. இதில் வந்து புதினா கொத்தமல்லிலாம் நம்ம சேர்க்கக்கூடாது, புதினா கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து அதில் இறங்கிடும், கீ ரைஸ் கூடிய டேஸ்ட் இருக்காது. இன்றைக்கி நம்ம வீட்டு கீ தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கீ ரைஸ் கேட்டது யாருன்னா நம்ம டேரன். நேற்று பார்த்தீங்கன்னா கீ ரெடி பண்ணேன், இங்கே பாருங்கள் இவ்வளோ கீ கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அரை லிட்டருக்கு மேலே தான் எனக்கு வந்து கீ கிடச்சிருக்கு, அதனால தான் டேரன் வந்து கீ ரைஸ் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னா, அதனால் அவனுக்காக கீ ரைஸ் ரெடி பண்ணுறேன். நான் கொஞ்சம் கீ கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன், ஏன்னா எங்கள் ரேஷ்மாக்கு வந்து கீ வந்து ரொம்ப ரொம்ப சேர்த்தா பிடிக்காது, அப்படியே நிறையா சேர்த்திங்கனாலும் திகட்டும், அதனால் நான் வந்து 20 கிராமுக்கு நம்ம வந்து கீ வந்து எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 hour ஊற வச்சு நான் வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து கீ ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம வீட்டில் எடுக்கிற கீ பாருங்கள், எப்படி மணல் மணலாக இருக்குது பாருங்கள். நான் பாக்கெட் பாலில் தாங்க எடுக்கிறேன், 20 கிராம் கரெக்டாக இருக்கும். அது பசும்பால் வாங்கறதுல ஆவின் பால்ல இருந்து எடுக்கிற ஆடையில தான் நான் வந்து இந்த கீ ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான ரைஸ் தாங்க, ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணுறது தான். வேற எதுவுமே நம்ம வந்து சேர்க்க போறது இல்லை, தயிரோ பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரியான மசாலா எதுவுமே கிடையாது. பச்சை மிளகாவுடைய காரம், இந்த பட்டை கிராம்புடைய ஃப்ளேவரும் கீயோட ஃப்ளேவரும் தான். இப்போ ஒரு 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம், ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன், மற்ற எந்த எண்ணெயும் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு சோம்பு வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன், மற்றது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கீயும் சேர்த்துடலாங்க. ஒரு 10 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துடலாங்க. ரைஸுக்கு தேவையான அளவு கெட்டிலில் தண்ணியும் வச்சு வச்சுட்டேன், ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணுறது தான். ரேஷ்மா வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தா, டேரன் வேணும்னா நான் சொன்னேன், நீ வந்து ஒரு தடவை டேஸ்ட் பார் ரேஷ்மா, அதுக்கப்புறமா நீ எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு. அதனால் நீங்களும் கீ ரைஸ் இது வரைக்கும் ரெடி பண்ணதில்லைனா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவிலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி மீன் தாங்க வாங்குறதா இருந்தது, மீன் வாங்கிட்டு வந்து தரேன்னாரு எங்கள் பாபா, மீன் குழம்பு வச்சுரு அப்படின்னாரு. சரி நாளைக்கு சண்டே மீன் குழம்பு வச்சுக்கலாம், வேறு ஏதாவது நான் சொன்ன ரசம் வச்சுட்டு கீரை வந்து பருப்பு போட்டு செய்கிறேன் அப்படின்னேன். இன்றைக்கி லீவு எங்களுக்கு ரசமா அப்படின்னா டேரன், அவன் சொன்னது தான் இன்றைக்கி வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரேஷ்மாக்கு தெரியவே தெரியாது, நான் இன்றைக்கி சிக்கன் தான் ரெடி பண்ணுறேன்னே தெரியாது, கீ ரைஸ் மட்டும்தான் ரெடி பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டா. அதுக்கு எப்படி தான் சைட் டிஷ் என்ன செய்வேன்றது அவள் யோசிக்கவே இல்லை. சிக்கன் வாங்கிட்டு வந்ததே தெரியாது தெரியாது ரேஷ்மா, ஏன்னா 10 மணிக்கு எழுந்துருச்சா, அப்புறம் எப்படி தெரியும் தெரியாது. இந்த ரைஸ்க்கு வந்து நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி வந்து நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கக்கூடாதுங்க. நான் இப்போ 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 2 ஸ்பூன் தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். அப்புறமா நிறைய அந்த ஃப்ளேவரே போயிடும், இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய ஃப்ளேவரே போயிடும், அப்புறம் கீ ரைஸோடைய டேஸ்ட் போயிடும். அதனால 1/2 கிலோ ரைஸுக்கு நான் இந்த அளவு கரெக்டாக எடுத்திருக்கேன் பாருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வந்து வதங்கி வரணும், அந்த பச்சை பாடெல்லாம் நல்லா வந்து போகணுங்க. இப்போ தண்ணி வந்து அளந்து சேர்த்துக்கலாங்க. பாஸ்மதி ரைஸுக்கு 1:1 நான் எடுத்துருக்க 1/2 கிலோ ரைஸ்க்கு நான் வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ வந்து சேர்த்துக்க போகிறேன்.
தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. கரெக்டாக இருக்கு. மூடியை திருப்பி போட்டு நம்ம வந்து மூடிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும், நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்க வேண்டியதாங்க. பார்த்தீங்கன்னா கொதி வந்துருச்சு, ரைஸ் சேர்த்துடலாங்க. ஹாஃப் அன் அவர் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு தான் நான் வந்து சேர்க்குறேன். தண்ணியை வடித்து வச்சுட்டேங்க. ஹாஃப் அன் அவருக்கு மேலே ஊற வச்சிடாதீங்க, உடஞ்சி போயிடும். ரைஸ் சேர்த்தாச்சு, கொதி வரட்டும். நம்ம அது வரைக்கும் இப்படி மூடிய திறந்த மாதிரி நான் வந்து மூடி வச்சிடுறேங்க. பாருங்க நல்லா கொதி வந்துருச்சுங்க. ரைஸும் வந்து நல்லா சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரு விசில் தான் விட போகிறேன். ஒரு விசில் வந்த பிறகு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. கரெக்டாக இருக்கும் ரைஸு. ஒரு விசில் வந்து 2 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சிடணும். அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். ஆனால் ப்ரெஷர்லாம் ஃபுல்லாக வந்து இறங்கின பிறகு தான் நம்ம வந்து குக்கர் வந்து திறக்கணும். இதுக்கு முன்னாடி திறந்துட்டிங்கன்னா தண்ணியாக போயிடும். அதனால் தம்லேயே இருக்கணும் அது வரைக்குமே. 2 நிமிஷம் மட்டும் நம்ம இப்போ ஒரு விசில் வரட்டும், 2 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஒரு விசில் வந்துருக்கு, சிம்மில் வச்சிடலாங்க. கரெக்டாக 2 நிமிஷத்தில் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ண பிறகு நம்ம திறக்கும் போது, ஓப்பன் பண்ணும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ப்ரெஷர் ஃபுல்லாக வந்து இறங்கின பிறகு நம்ம வந்து திறந்து பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் பாபா வந்து ஆப்பிள் வாங்கிட்டு வந்தார். எதுக்காக நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, ஃபீவர் வந்துச்சுன்னா நான் ஏன்னா நான் எனக்கு ஃபீவர் வந்திருக்கும் போது என்ன பண்ணிச்சுன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். 3 நாள் ஃபீவர் அடிச்சிச்சுன்னா சரியாயிடுச்சுன்னா விட்டுருங்க. ஃபீவரே விடலை அப்படின்னா நீங்கள் 4ஆம் நாள் கண்டிப்பாக 3ஆம் நாள் அன்றைக்கே போய் நீங்கள் காலையிலே போய் பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு ஈவினிங் பார்த்தீங்கனாலே என்னன்றதை வந்து சொல்லிடுவாங்க. ஃபஸ்ட்டு வெள்ளை அணுக்கள் தான் கம்மியாகிடும். 4000-10000 வரைக்கும் வெள்ளை அணுக்கள் இருக்கணுமாங்க. எனக்கு வந்து 1200 தான் இருந்துச்சு வெள்ளை அணுக்கள். எனக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிகப்பு அணுக்கள் வந்து இன்னும் ஒன்று போய் ஒரு மைனஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு டெங்கு காய்ச்சல் சொல்லிட்டாங்க. டாக்டர் வந்து அதுக்காக தான் செக் பண்ணார். நான் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்ததில் தான் எனக்கு வந்து அந்த ஃபீவர் சரியாச்சு. உங்களுக்கு அந்த ஃபீவர் சரியான பிறகு என்னென்னா அல்சர் மாதிரி வந்துடுது. அல்சர் மாதிரி வந்துச்சுன்னா வாமிட் வர்ற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். சிம்டம் ஒரு மாதிரி ஏதாவது பண்ணி அப்போ நீங்கள் எதாவது சாப்பிட்ணும்னு தோணுச்சுன்னா ஆப்பிள் சாப்பிடணும். வெறுமனே நீங்கள் ஆப்பிள் சாப்பிடும்போது அது வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்து தோணவே தோணாது. இதை வந்து நீங்கள் பாலோடு சேர்த்துட்டு கொஞ்சம் சுகர் சேர்த்துட்டு நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கும்போது கண்டிப்பாக அந்த வயிறு வலி அந்த ஒரு மாதிரி உமட்டல் எல்லாமே சரியாகுது. சரி நான் என்ன செஞ்சேன்றதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது சரி ஃபீவர் வந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் அதை வந்து அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி வெள்ளை அணுக்கள் வந்து அதுக்கப்புறமா எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, ஜாஸ்தியாச்சு. அதனால் வெள்ளை அணுக்கள் கம்மியாகிடுச்சுனாலே விட்டிங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, பேசக்கூட முடியாது. ஆனால் 3 நாளைக்கு மேலே ஃபீவர் அடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க. இப்போ நம்ம ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக போன பிறகு தான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. அடியே பிடிக்கல பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து பரிமாறிடுறேன். ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிளேட்டில் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்கிற ரைஸ் தான். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட இதை நீங்கள் ரெடி பண்ணலாம். இதோட உருளைக்கிழங்கு வறுத்துட்டு நம்ம வந்து சாப்பிடலாம். என்கிட்ட வந்து ஒரு பாதி குடமுளகா இருந்துச்சு, அதனால் அதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சிக்கனோட நீங்கள் குடமுளகா சேர்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டேரனுக்கு வந்து ஈரல் பிடிக்கும், அதனால அவனுக்கு ஈரல் வச்சுக்கலாம். ரைஸ் எப்படி இருக்குன்னு நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். சூப்பரா இருக்குங்க. சிக்கனோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட ஒரு சிக்கன் வச்சு ஒரு தடவை டேஸ்ட் சொல்லிடுறேன். சூப்பராக இருக்கு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிட்றேன். இது ரேஷ்மாக்கு பசி வந்துருச்சு. நான் சாப்பிட்றத பார்த்து ரேஷ்மாக்கு அங்கே வாய் ஊறுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விளாக்ல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.